வணக்கம். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து வரக்கூடிய செகண்டரி கிரேட் டீச்சர் அந்த எக்ஸாமுக்கு வந்து இப்போ நம்முடைய அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து இப்போ வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அதில் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அவங்க வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ செகண்டரி கிரேட் டீச்சர் தமிழ் மேஜருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மேட்டர் இருக்குது, நம்ம எப்படி அதை வந்து படிக்கணும், அதை பற்றின ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நியமன தேர்வு படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து சிலபஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ சிலபஸ் வந்து இந்த இருக்குது. இந்த சிலபஸ் PDF வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லைனா கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து PDF இருக்கும். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ PGDRP தமிழ் மேஜரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஸ்கூல் காலேஜ் லெவலில் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஸ்கூலில் தமிழ் டீச்சராக போகிறோம் அப்படின்னா அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குமோ அதை மட்டும்தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிட் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச்சு மொழியின் தோற்றம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உரைநடையில் வந்துடும். அப்போ இதனை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம வந்து கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ 6 ஆப்லேருந்து 12 வரைக்கும் அப்படின்னா உரைநடை இருக்கும். அந்த உரைநடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொழி குடும்பங்கள் என்ன இருக்குது, எத்தனை வகைகள் இருக்குது, அது யார் கொண்டு வந்தாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, அந்த மாதிரி வந்து யூனிட் 1 வந்து இருக்குது, ஓகேவா? அப்புறம் யூனிட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்க இலக்கியங்களில் அதாவது கீழ்கணக்கு நூல்கள் 8 தொகை, நற்றிணை, குறுந்தொகை, 500, அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 2 வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 6ஆப்லேருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக்ஸு, அதே மாதிரி நம்ம யூஜி லெவலில் உள்ள புக்ஸை மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து யூனிட் 2 வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடலாம். அடுத்து யூனிட் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்க இலக்கியங்களில் புறம் 8 தொகை, 10, புறநானூறு, அதே மாதிரி பெருநானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலைப்படுகடம், மதுரை காஞ்சி, கீழ்கணக்கு நூல்கள், களவழி 40, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3 வந்துருக்கு. இந்த டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகும். நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி புக்கையே வந்து நீங்கள் வந்து டச் பண்ணணும், ஓகேவா? அடுத்து யூனிட் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா அற இலக்கியம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னா 40, இனியவை 40, பழமொழி 400, சிறுபாஞ்ச மூலம், ஏலாதி, பார்த்திங்க அப்படின்னா குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம், பாரதியாரின் ஆத்திச்சூடி, இந்த மாதிரி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4 வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி யூனிட் 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா சமானம், பௌத்தம், சைவம், மைணவம், இஸ்லாம், அதாவது முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டின், இதை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 5 வந்து கவர் ஆகுது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் லெவலில் வந்து கவர் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து காலேஜ் லெவலில் வந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் வந்து நம்ம வந்து நல்லா கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 9th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்டுக்கு போய்ட்டு நம்ம லெசன் எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் உள்ளது மட்டும் எடுக்காமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் டேட்டா எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணணும், டீச் பண்ணணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? யூனிட் 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைத்தமிழ், கலம்பகம், குறவஞ்சி, அந்தாதி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிற்றிலக்கிய செல்வம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 6 வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் 7 வந்து பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம், நன்னூல், அதே மாதிரி நம்பிக பொருள், புறப்பொருள் வெண்பாமலை, புறப்பொருள் வெண்பாமலை, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 7 வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா உரைநடை தோற்றமும் வளர்ச்சியும், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த ஆதர் இருப்பாங்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுக நாவலார், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, பாரதியார், ராபி சேது பிள்ளை, பண்டிதமணி, அதே மாதிரி ஜெயகாந்தன், ஜுஜதா. ஸோ இவங்களை பற்றின, இவங்க பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், இவங்க என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க, புதினங்கள் என்னென்ன இருக்குது, இதை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8 வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். யூனிட் 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 1, பார்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுகதை இருக்குது. சிறுகதையில் பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா அந்த உரைநடையே வந்து நிறையா ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோரிஸ், அந்த டீச்சர்ஸ் வந்து யார் யார், எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, அவங்க வந்து அவங்களுடைய புதினங்கள் என்னென்ன இருக்குது, இது எல்லாமே வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடகம். ஸோ நாடகத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணாதுறை, நாடக வகைகள் வந்து என்னென்னா இருக்குது, அதே மாதிரி சங்கரதாஸ் சுவாமிகள், பம்பல் சம்பந்த முதலியார், இவங்களை பற்றி வந்து நல்லா கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மொழிபெயர்ப்பு, மொழிபெயர்ப்பு அப்படின்னு வந்தாலே பார்த்திங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பின் அடிப்படை மொழிபெயர்ப்பு சிக்கல்கள், அதை பற்றி நம்ம படிக்கணும். அதே மாதிரி அண்ணாதுறை, அப்புறம்
இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடக ஆசிரியர்கள் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அது எல்லாமே வந்து அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்க அது எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து ஒப்பிலக்கணம், அதாவது ஒப்பிலக்கியமும் திறனாய்வும் வந்திருக்கு. ஸோ அதுக்கான மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருவோம், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிட் 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா மரபு கவிதை, புதுக்கவிதை, திரைப்பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து நல்லா டீச் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யூனிட் 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதழியலும் கணினி தமிழும், இதழியலும் கணினி தமிழும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனித வாழ்வியலில் இதழ்களின் பங்கு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 19th century தமிழ் இதழ்கள். ஸோ அந்த காலத்தில் வந்து 19th century தமிழ் இதழ்கள் ஸோ எப்படிலாம் இருந்திருக்கும் அந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பிஜிடிஆர், அதாவது யூஜிடிஆர்பி தமிழை பொறுத்த மட்டும்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தமிழ் மேஜர் அப்படின்னா நம்ம வந்து நல்லா அக்யூரேட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ் மேஜர் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா டீச் பண்ணணும், அதே மாதிரி நிறையா டேட்டாஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து நம்ம வந்து சேர்க்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஜிடிஆர்பிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், தமிழ் மேஜருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அகாடமி மூலமாக வந்து டெய்லியுமே வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ண போகிறோம் ஆன்லைன் டெஸ்ட் வழியாக. ஓகேவா? ஸோ இனி அதாவது பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிபிடி எக்ஸாம் தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஆனால் யூஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்டா இல்லைனா சிபிடி எக்ஸாமாக வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அது வந்து கால்ஃபர் பண்ணாங்க தான் பண்ணினாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக இல்லைனா ஓஎம்ஆர் சீட் அப்படின்னு சொல்லி தெரியும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 6-12 வரைக்குள்ள தமிழ் புக்ஸு, அது போக காலேஜ் லெவலில் உள்ள தமிழ் புக்ஸு, இதை எல்லாமே நல்லா கலெக்ட் பண்ணிவிட்டு சிலபஸை கையில் எடுத்துகிட்டு நம்ம வந்து படிக்கிற வேலை மட்டும்தான். ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக யூஜிடிஆர்பி தமிழுக்கு வந்து டெய்லியுமே வந்து நம்ம டெஸ்ட்டு போட போகிறோம். ஸோ நீங்கள் யூஜிடிஆர்பி தமிழாக இருந்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டு, அதே மாதிரி ஆடியோ கிளாஸ், வீடியோ கிளாஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபீஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் டீட்டெயில், கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்கள் நம்முடைய அகாடமியை வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருப்பேன் இல்லையா, அதில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப் கேட்டிங்க அப்படின்னா சென்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ப்ரிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நான் யூஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேசியில் இருந்தே படிக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை அந்த இது படி தான் நம்முடைய அகாடமி ஆர்டர் படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி தமிழ் ப்ரிப்பரேஷன் யாரெல்லாம் டீச்சர்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்முடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்பெறட்டும். ஸோ நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கிளாஸஸ் அண்ட் வீடியோ கொஸ்டின் பேட்டன் எல்லாமே வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து நம்முடைய யூடியூப் சேனல் வந்து அப்டேட் ஆகும். ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம்.